மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்கள் முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறியவனாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கின்றார்கள் என்று சாட்சி கூறியவனாகவும், அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மீதும் அல்லாஹுடைய சலவாத்தும் சலாமும் இறங்கட்டும் என்று துவா கேட்டவனாகவும், எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை அல்லாஹுவின் அச்சத்தை தக்வாவை நினைவூட்டியவனாகவும், நம் அனைவருக்கும் அல்லாஹுவிடத்திலே இம்மை மறுமை வெற்றியை வேண்டியவனாக, அல்லாஹ் பொருந்தி கொண்ட அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் மன்னித்து அருள் புரிந்த நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் நமது தாய் தந்தையையும் நம்முடைய குடும்பத்தார் உறவினர்களையும் மூமின்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்து அருள் புரிய வேண்டும் என்றும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டவனாக இந்த ஹுத்துபாவை ஆரம்பம் செய்கிறேன். மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனைகள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் நம்மை பல சோதனைகளை கொண்டு பண்படுத்துகின்றான். நமக்கு அந்த சோதனைகளிலே பல படிப்பினைகளை பாடங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். முந்திய காலத்தில் நடக்காத சோதனைகள் இப்போது நடப்பதில்லை. நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் உண்மையான மூமின்களும் பல சோதனைகளுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். அவர்களை அல்லாஹு தஆலா நமக்கு அழகிய பாடமாக படிப்பினையாக ஆக்கியிருக்கின்றான். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நபிமார்கள் கண்ணியத்திற்குரிய அவனுடைய தூதர்கள், இந்த தூதர்களை மனிதர்களுக்கு அனுப்பும்போது மனிதர்கள் இரண்டு விதமான கூட்டங்களாக மாறுகிறார்கள். ஒன்று, அந்த தூதர்களை அறிந்து புரிந்து அவர்கள் கொண்டு வந்த தூது செய்தியை சிந்தித்து இதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொண்டு அந்த தூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை மரியாதையை கொடுத்தவர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்கள் இவ்வுலகிலும் அல்லாஹுவால் அருளப்பட்டவர்கள். அல்லாஹுடைய ரஹமத்துக்கும் அன்பிற்கும் உரியவர்கள். இன்னொரு கூட்டம், அந்த ரசூல்மார்களை நபிமார்களை பகைத்தார்கள், ஏசினார்கள். அவர்கள் கொண்டு வந்த தூதை, அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதங்களை நிராகரித்தார்கள். மேலும் அந்த தூதர்களுக்கு தொந்தரவு தந்தார்கள், மனவேதனைகளை கொடுத்தார்கள், கேலி கிண்டல் செய்தார்கள், பரிகாசம் செய்தார்கள். அந்த தூதர்களை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் தொந்தரவு கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் இவர்களை கேவலப்படுத்தினான், அல்லாஹ் இவர்களை இழிவுபடுத்தினான். இவர்களை பற்றி எந்த விதமான அழகிய வரலாறுகளும் இல்லாமல், சமுதாய மக்களால் நினைவுகூரப்படாத ஒரு கேவலமான பிறவிகளாக, இழிவான கூட்டமாக இவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கினான். அவர்களை பின்பற்றக்கூடியவர்களோ, அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களோ சமுதாயத்தில் தோன்றாத அளவுக்கு அவர்களை அல்லாஹு தஆலா அசிங்கப்படுத்தினான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய வேதம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை பாதுகாக்கின்றது. எப்படி அல்லாஹுடைய கண்ணியத்தை குர்ஆன் பாதுகாக்கிறதோ, அல்லாஹுடைய உயர்வை அந்தஸ்தை புகழை குர்ஆன் எடுத்து இயம்புகிறதோ, அல்லாஹ்வின் அடியார்களே, ஹதீஸுகள் மட்டுமல்ல, அல்லாஹுடைய வேதமாகிய அல்லாஹுடைய கலாமாகிய அல் குர்ஆன் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய கண்ணியத்தை உயர்வை அவர்களின் சிறப்பை அவர்களின் மரியாதையை அவர்களை அவர்களுடைய அழகிய புகழ்களை குர்ஆன் நினைவு கூறுகிறது. நாம் ஓதக்கூடிய வேதம், உலகத்திலே எத்தனை கோடி மக்கள் குர்ஆனை ஓதுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹுவை புகழ்வது போன்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய நினைவை அவர்களுடைய உயர்ந்த பண்புகளை அவர்களின் சிறந்த குணங்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரண்டாவது கூட்டம் நபிமார்களை ஏசியவர்கள், திட்டியவர்கள், நபிமார்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள், ரப்புல் ஆலமீன் இத்தகைய இழிவான இந்த கூட்டத்தை பற்றி கூறுவதை பாருங்கள். யா ஹஸ்ரதன் அலல் இபாத் மா யாதீஹிம் மின் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்ஸிஊன். இது வரலாற்றிலே புதிய ஒன்றல்ல, ரப்பு சொல்கிறான். சூரா யாசீனுடைய 30வது வசனம். இந்த அடியார்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, துக்கமே. அல்லாஹ்வின் அடியார்களே, உண்மையில் துக்கத்திற்கும் உண்மையில் சஞ்சலங்களுக்கும் உரியவர்கள் யார் என்றால் நபியை ஏசக்கூடியவர்கள், அந்த ஏசக்கூடியவர்களை ஆதரிப்பவர்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் படக்கூடிய இந்த கவலைக்கு அல்லாஹு தஆலா நமக்கு நற்கூலியை வைத்திருக்கிறான். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது தூற்றினாலோ ஏசினாலோ அதனால் ஒரு மூமினுக்கு கவலை வருகிறது என்றால், ஒரு மூமின் வருத்தப்படுகிறான் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஈமானுடைய அடையாளம், அல்லாஹ்வின் மீது அன்பிருப்பதற்குண்டான அடையாளம். இந்த கவலைக்கு அல்லாஹு தஆலா நமக்கு ஆறுதலை வைத்திருக்கிறான், ஈமானின் உயர்வை வைத்திருக்கிறான், மறுமையினுடைய நற்கூலியை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுக்க போதுமானவன். சகோதரர்களே, உண்மையான கவலையும் துக்கமும் மன சஞ்சலங்களும் யாரை கவிக்கொள்ளும்? எந்த மன சஞ்சலங்களிலிருந்து எந்த மருத்துவரும் அவர்களை விடுவிக்க முடியாதோ, அத்தகைய மன சஞ்சலங்களை கவலைகளை உள்ளங்களை படைத்த அல்லாஹ், எந்த உள்ளங்களில் படைத்த இறைவன் அல்லாஹுவின் மீது வெறுப்பு இருக்குமோ, எந்த உள்ளங்களில் அல்லாஹுடைய தூதரின் மீது வெறுப்பு இருக்குமோ அந்த உள்ளங்கள் மீது சாட்டி விடுவான். எந்த உள்ளங்களில் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய கண்ணியத்திற்குரிய ரசூல்மார்கள் தூதர்கள் மீதும் வெறுப்பு இருக்குமோ அந்த உள்ளத்தில் ஒரு காலம் அல்லாஹு தஆலா மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டான், நிம்மதியை கொடுக்க மாட்டான். உள்ளத்தினுடைய நிம்மதி என்பது அல்லாஹுடைய நேமத், அல்லாஹ் அதை பறித்து விடுவான். யார் அல்லாஹுடைய தூதரை ஏசுகின்றார்களோ, அவர்களை தரக்குறைவாக பேசுகின்றார்களோ, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து நிம்மதியை அல்லாஹ் எடுத்து விடுவான். ரப்பு சொல்வதை பாருங்கள், யா ஹஸ்ரதன் அலல் இபாத், அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கமே துயரமே. ரப்பு கூறுகிறான், யார் அவர்கள்? மா யாதீஹிம் மின் ரசூலின் இல்லா கானு பிஹி யஸ்தஹ்ஸிஊன். தூதர்களை பரிகாசம் செய்கின்றார்களே, நான் அனுப்பிய நபிமார்களை கேலி கிண்டல் செய்கிறார்களே, இவர்களுக்கு ஏற்படக்கூடிய துக்கம் என்ன, துயரம் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, காலமெல்லாம் இத்தகைய சில வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் பல காஃபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவலைகளை கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகிய நிலைப்பாட்டை கற்றுக் கொடுக்கிறது. நாம் நம்முடைய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வோம், அல்லாஹுவின் பக்கம் அழைப்போம், அல்லாஹுடைய தூதரின் பக்கம் அழைப்போம், மறுமையின் சொர்க்க வீட்டின் பக்கம் அழைப்போம். இந்த அழைப்பை ஏற்று நீங்கள் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டினான். இல்லை என்றால் நாம் எந்த வம்புக்கும் எந்த தொந்தரவுக்கும் செல்ல மாட்டோம். இது நம்முடைய இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்த நிலைப்பாடு. ஒரு மனிதன் மார்க்கத்தை ஏற்கவில்லை என்பதற்காக அவரிடத்தில் சண்டை செய்வதோ, அவனுடைய சிலைகளை குறை சொல்வதோ, அவனுடைய வழிபாட்டிலே சென்று அவனுக்கு தொந்தரவு கொடுப்பதோ, அவனிடத்திலே வம்பு செய்வதோ, இதை ஒருபோதும் இதுவரை உலக நாளில் உலக வரலாறிலே அனுப்பப்பட்ட எந்த நபியும் செய்ததில்லை,
எந்த நபியினுடைய உம்மத்துக்கும் இது கற்பிக்கப்படவில்லை. அதே சட்டம்தான் சகோதரர்களே நமக்கும். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சிலை வணக்கத்திலே அந்த மூட நம்பிக்கையிலே ஊறி போய் தன்னுடைய அறிவை, தன்னுடைய ஒழுக்கத்தை, தன்னுடைய நீதம் நேர்மையை முற்றிலுமாக இழந்துவிட்ட சில ஈனர்கள் இருப்பார்கள். அவர்களிலேயே ஷைத்தானுக்கு துணை போகக்கூடிய, இபிலீசுக்கு துணை போகக்கூடிய சில மிக மோசமான சில பிறவிகள் இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களை கொண்டுதான் ஷைத்தான் இந்த சமுதாயத்திலே விளையாடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய இழிவான அந்த கூட்டத்தை பற்றி சூரத்துல் அஹ்சாபுடைய 57வது வசனத்திலே கூறுவதை பாருங்கள். இன்னல்லதீன யுஊதுன அல்லாஹ வ ரசூலஹு, இன்னல்லதீன யுஊதுன அல்லாஹ வ ரசூலஹு லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. நிச்சயமாக யார் அல்லாஹுக்கு வேதனை தருகிறார்களோ அவனுடைய ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றாக கவனித்து கேளுங்கள். இந்த இடத்தில் மதினாவில் இருந்த சில முனாஃபிக்குகள், அவர்களுக்கு துணையாக இருந்த யூதர்கள், அவர்கள் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசினார்கள், அவர்களை குறை கூறினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அதை எடுத்து சொல்லும்போது, யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நோவினை கொடுத்தார்களோ, தொந்தரவு செய்தார்களோ என்று கூறுகிறார். இதிலிருந்து என்ன நாம் புரிகிறோம்? யார் அல்லாஹுடைய தூதருக்கு தொந்தரவு தருகிறார்களோ அவர்கள் படைத்த இறைவனாகிய அல்லாஹுக்கு தொந்தரவு தந்தவர்கள். ரசூலுக்கு மாறு செய்வது அல்லாஹுவிற்கு மாறு செய்வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசுவது அல்லாஹுவை ஏசுவது, ரசூலை பரிகாசம் செய்வது அவர்களை அனுப்பி அல்லாஹுவை ஏக இறைவனை படைத்தவனை பரிகாசம் செய்வது. ஆகவே சகோதரர்களே, ரப்பு இப்போது சொல்கிறான், யார் அல்லாஹுவிற்கு தொந்தரவு தருகின்றார்களோ, அவனுடைய ரசூலுக்கு மனவேதனை கொடுக்கின்றார்களோ, அதியத் என்று சொன்னால் சொல்லால் மனவேதனை கொடுப்பது, வார்த்தைகளால் மனதுக்கு கஷ்டத்தை கொடுப்பது, லஅனஹுமுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா அவர்களை உலகத்திலும் சபிப்பான், மறுமையிலும் அவர்களுக்கு சாபம் இருக்கிறது, அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது. லஅனஹுமுல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை பேசக்கூடியவர்கள், அவர்களை விமர்சனம் செய்பவர்கள், இவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் இறங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மனிதன் வெறும் முஷ்ரிக்காக இருக்கின்ற காரணத்தால், ஒரு மனிதன் வெறும் காஃபிராக இருக்கின்ற காரணத்தால், இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவர்களை தண்டிக்கவே மாட்டான். மறுமை இருக்கிறது அவர்களுக்காக, மறுமை இருக்கிறது, நரக தண்டனை இருக்கிறது. இன்னல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம காலிதீன ஃபீஹா. யார் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்களோ, வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்தும் அதுபோன்று இந்த இணை வைப்பவர்களிலிருந்தும், இவர்கள் நரகத்திலே இருப்பார்கள், ஜஹன்னமிலே இருப்பார்கள், அங்கே நிரந்தரமாக தங்குவார்கள். உலாயிகஹும் ஷர்ருல் பரியா, படைக்கப்பட்ட படைப்புகளிலேயே மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கோபத்தை காட்டுகிறான் என்றால், அல்லது காட்டுவான் என்றால், ஒரு மனிதன் நிராகரிப்பு செய்துவிட்ட காரணத்தால் மட்டுமல்ல, ஷிர்க்கு செய்த காரணத்தால் மட்டுமல்ல, அந்த குஃப்ரோடு ஷிர்க்கோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவனாக ஆகிவிட்டால், அல்லாஹ்வுடைய குர்ஆனை வேதங்களை கேலி கிண்டல் செய்பவனாக ஆகிவிட்டால், அல்லாஹுவை பற்றியோ அவனுடைய தூதர்களை பற்றியோ பரிகாசம் செய்பவர்களாக, கேலி கிண்டல் செய்பவர்களாக ஆகிவிட்டால், மூமின்களுக்கு தொந்தரவு கொடுப்பவர்களாக ஆகிவிட்டால், அல்லாஹுடைய மார்க்கத்தை தடுப்பவர்களாக ஆகிவிட்டால், கண்டிப்பாக இந்த உலகத்திலேயே அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தே தீருவான். அவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவான். ஃபிரௌனை அல்லாஹ் விடவில்லை, நமுருதை அல்லாஹ் விடவில்லை,
ஷத்தாதை அல்லாஹ் விடவில்லை, ஆது சமூதை அல்லாஹ் விடவில்லை, அஸ்ஹாபு மதியனை அல்லாஹ் விடவில்லை. எத்தனை சம்பவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே அபு ஜஹல் அபு லஹபை விடவா? இன்னும் எத்தனை கொடிய காஃபிர்கள் காலையில் எழுந்தாலே மாலை வரை ரசூல் என்ன செய்கிறார், அவரை எப்படி குறை சொல்வது, குற்றம் சொல்வது. சகோதரர்களே, மனிதர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே மனைவி மக்கள் அமைவது, பிள்ளைகள் பிறப்பது அல்லது பிறக்காமல் இருப்பது அல்லது பிறந்த பிள்ளைகள் இருப்பது, இது அல்லாஹ்வுடைய விதி சம்பந்தப்பட்ட ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள். அப்போது குரைஷிகள் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசினார்கள், இவர் சந்ததியற்றவர், இவர் பரக்கத்தற்றவர், அல்லாஹ்வுடைய அருளற்றவர் என்பதாக ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனவேதனை கொடுத்தார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியத்திற்குரிய குர்ஆனிலே ஓதப்படுகின்ற அத்தியாயத்தை இறக்கினான், இன்னா அஅதைனாகல் கௌசர். நபியே, இந்த உலகத்திலும் நாம் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை கொடுக்க போகின்றோம், மறுமையிலே உங்களுக்கு கௌசர் என்ற மிகப்பெரிய அழகிய நீர் தடாகம் இருக்கிறது. இன்ன அஅதைனாகல் கௌசர், உங்களுக்கு ஆண் குழந்தைகள் இறந்து விட்டால் என்ன, பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள், அல்லாஹ் அவர்களிலே பறக்க செய்வான். உங்களுக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் என்ன, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உங்களுடைய புகழை சொல்லப் போகிறார்கள், உங்களை பின்பற்றப் போகிறார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று யார் கூறினாலும் அவருடைய அந்த ஷஹாதா நிறைவடையாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த ஷஹாதாவை அவர் கூறுகின்றவரை. இத்தகைய பெரும் பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களது புகழை கண்ணியத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருப்போம். எங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றி பேசப்படுகின்றதோ அங்கே அவனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படும். உலகத்திலே அல்லாஹ் நினைவு கூறப்படாத, அவனுடைய ரசூலின் மீது சலவாத்து சொல்லப்படாத ஒரு நேரமே இல்லை சகோதரர்களே. உலகத்தில் அல்லாஹ் நினைவு கூறப்படாத, ரசூல் மீது சலவாத்து சொல்லப்படாத ஒரு நேரமே இல்லை. உலகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரங்களை கொண்டு சுழச் செய்திருக்கின்றானே, ஐந்து நேர தொழுகைகள், உலகமெல்லாம் அந்த தொழுகை ஒரு இடத்திலே முடிந்தால் இன்னொரு இடத்திலே ஆரம்பமாகிறது. அந்த தொழுகைக்கு முன்னால் சொல்லப்படக்கூடிய அதானிலும் இகாமத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரின் திருப்பெயர் கூறப்பட்டு எந்த நாடுகளில் இஸ்லாம் வெறுக்கப்படுகிறதோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களது நாட்டுக்குள்ளேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை மினாராக்களிலே உயர்த்தி இருக்கிறான் என்றால் இதை விட மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய வேதத்தின் உண்மைக்கு சாட்சி என்ன வேண்டும் சகோதரர்களே? யாரால் வெறுக்க முடியும், யாரால் நிறுத்த முடியும் இந்த ஷஹாதாவின் அதானை? கண்ணியத்திற்குரியவர்களே, வரஃபஅனா லக திக்ரக், நபியே உங்களது உயர்வை உங்களது புகழை நாம் உயர்த்தி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலை ஏசியவர்களுக்கு பதில் சொல்கிறான், ரசூலை திட்டியவர்களுக்கு பதில் சொல்கிறான். ரசூல் சந்ததியற்றவர், அவரை பற்றி இனி யாரும் பேச மாட்டார்கள் என்று சொன்னார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான், இன்ன ஷானிக ஹுவல் அப்தர். நபியே, உங்களை யார் ஏசுகிறானோ, உங்களை யார் குறை சொல்கிறானோ, உங்களை யார் அவமரியாதை செய்கின்றானோ அவன்தான் சந்ததியற்றவனாக போகிறான், அவன்தான் வரலாற்றவனாக ஆகப் போகிறான், அவனைத்தான் மக்கள் இகழப் போகிறார்கள். சகோதரர்களே, எதை அல்லாஹ் கூறினானோ அதுதான் நடந்தது. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மக்காவிலிருந்து துரத்தப்பட்டார்களோ அந்த மக்காவிற்கு மீண்டும் ஆட்சியாளராக, மன்னராக, அந்த மக்காவை ஆட்சி செய்யக்கூடிய கண்ணியவானாக உள்ளே நுழைகின்றார்கள். அது மட்டுமல்ல, எந்த குறைஷிகள் வெறுத்தார்களோ அந்த குறைஷிகள் நபியை நேசித்தார்கள். எந்த அரபுலகம் இந்த நபி வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த அரபுலகம் இந்த நபியை நேசித்தது. சகோதரர்களே, இன்று வரை அல்லாஹ்வுடைய பூமியாக அந்த நபியினுடைய பூமியாக இருக்கின்றது.
சகோதரர்களே, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சாட்சி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனிலே ஆறுதலுக்கு மேல் ஆறுதல் கொடுத்து கொண்டே இருக்கிறான். சகோதரர்களே, அந்த ஒவ்வொரு ஆறுதல்களும் அந்த நபியை பற்றி இன்று அல்லாஹ்வுடைய எதிரிகள், இந்த மார்க்கத்தின் எதிரிகள் அசிங்கமாக ஆபாசமாக இழிவாக பேசும்போது அல்லாஹ்வுடைய அடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறிய அந்த ஆறுதல் நமக்கும் என்பதை உணர வேண்டும். உள்ளங்கள் புண்பட்ட நமக்கும் அல்லாஹ்வுடைய அந்த ஆறுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை பாருங்கள். இந்த இடத்திலே இரண்டு விஷயங்களை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். ஒன்று, இன்று நாம் ஆறுதலை மட்டும் எடுத்துக்கொள்வதல்ல சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கூறியிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், யா ஐயுஹர் ரசூலு பல்லிக் மா உன்ஸில இலை, யா ஐயுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலை, ஃபஇன் லம் தஃஅல் ஃபமா பல்லகத ரிஸாலதஹு வல்லாஹு யஸ்முக மினன்னார். நபியே, உங்களுக்கு இறக்கப்பட்ட மார்க்கத்தை, நபியே உங்களுக்கு இறக்கப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். இந்த பிரச்சாரத்தை நீங்கள் மறைத்து விடாதீர்கள், யாருக்கும் பயப்படாதீர்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அல்லாதவருடைய பயம் நீங்கிவிடட்டும். அல்லாஹ்வுடைய பயம் மட்டுமே உங்களது உள்ளத்திலே தரிபடட்டும். சகோதரர்களே, இன்று நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதா அல்லது எதிரிகளுடைய பயம் இருக்கிறதா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எதிரிகளை பற்றி, அதாவது அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய தொந்தரவால் நம்முடைய உள்ளத்திலே வரக்கூடிய இயற்கையான பயத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. நன்றாக கவனியுங்கள். அந்த பயம் இருந்ததால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையிலே பதுங்கினார்கள், இரவிலே புறப்பட்டார்கள். அது தவறல்ல. அல்லாஹ்வின் அடியார்களே, அவர்கள் மீதுள்ள பயத்தால் மார்க்கத்தில் நாம் பலவீனப்படுவது, அவர்கள் மீதுள்ள பயத்தால் மார்க்கத்திலே நாம் சமரசம் செய்வது, அவர்கள் மீதுள்ள பயத்தால் நமது மார்க்கத்தை நாம் விட்டுவிடுவது அல்லது மார்க்கத்தில் சில அமல்களை அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக விட்டுவிடுவது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத காரியம். இதுதான் அல்லாஹ்வை பயப்படுவது போன்று அவர்களை பயப்படுவது. சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஃபஸ்தா பிமா துமர் வஅரித் அனில் முஷ்ரிகீன், நபியே நீங்கள் இந்த மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ் தான், அவன் தான் வானங்களையும் பூமியையும் படைத்தான். நீங்கள் அவனை நிராகரித்தாலும் அவன் தான் உங்களது ரப்பு. நீங்கள் அவனை வணங்காவிட்டாலும் நீங்கள் வணங்குவதற்கு தகுதியானவன் அவன் ஒருவன் தான். நீங்கள் மறுமையை மறுத்தாலும் சரி, அந்த மறுமைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தாக வேண்டும். அவனிடத்திலே விசாரணைக்காக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். உங்களுடைய நிராகரிப்புக்கு, உங்களுடைய இணை வைப்புக்குரிய தண்டனை அல்லாஹ்விடத்திலே நரகத்தை தவிர எதுவும் இல்லை. தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இந்த இணை வைப்பவர்களை பயப்படாதீர்கள், அவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள், விட்டு விடுங்கள். உங்களது மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா கஃபைனாகல் முஸ்தஹஸிஹீன், நபியே இவர்கள் கேலி கிண்டல் செய்கிறார்களா, இவர்கள் பரிகாசம் செய்கிறார்களா, இவர்களுடைய பரிகாசத்திலிருந்து நாம் உங்களை பாதுகாப்போம். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கா வாழ்க்கையிலே மூன்று காஃபிர்கள் மிக மோசமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த வசனம் இறங்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதால் வேதனைப்பட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வருகிறார்கள். அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜிப்ரீல் இந்த மூன்று பேர் எனக்கு தொந்தரவு தருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு அவர்களை அடையாளம் காட்டுங்கள் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாரா செய்கிறார்கள், இவர் 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 என்பதாக. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த மூன்று பேரையும் நோக்கி தன்னுடைய விரலை நீட்டுகின்றார்கள், நாம் இவர்களிலிருந்து உங்களை பாதுகாத்து விட்டோம் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த மூன்று பேரும் வரலாற்றிலே வருகிறது, மிக கேவலமான முறையிலே இறக்கின்றார்கள். அவர்களுடைய உடம்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு மோசமான நோயை சாட்டினான். வெறுக்கப்பட்டவர்களாக, நிந்திக்கப்பட்டவர்களாக அவர்கள் இறக்கின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பது,
அவர்களை விமர்சிக்க கூடியவர்கள் அவர்களை ஏசிக்க கூடியவர்களுக்கு இழிவை கொடுப்பது இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொறுப்பு சகோதரர்களே இது அல்லாஹ்வுடைய வேலை அல்லாஹ் தஆலா இதை காட்டி கொண்டுதான் இருக்கிறார் ஸஹீஹ் அல் புகாரியிலே பதிவான ஒரு வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு நஸ்ரான் இஸ்லாமை ஏற்று நபியினுடைய சமூகத்துக்கு வருகிறார் எழுத படிக்க தெரிந்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு குர்ஆன் எழுதக்கூடிய பணியை தருகின்றார்கள் சிறிது காலம் அங்கே இருந்து விட்டு மீண்டும் அவர் நஸ்ரானியத்துக்கு சென்று விட்டார் கிறிஸ்துவ மதத்துக்கு சென்று விட்டார் சென்றது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக ஏளனமாக பேச ஆரம்பித்து விட்டார் முஹம்மதுக்கு ஒன்றுமே தெரியாது நான் எழுதுவதை தவிர அவருக்கு வேறொன்றுமே தெரியாது நான் தான் அவருக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அவர் சொன்னது ஒன்று நான் எழுதுவது ஒன்று அதை புரியவே அவருக்கு தெரியாது என்பதா அல்லாஹ்வின் அடியார்களே இந்த இவர் தன்னுடைய சமூகத்தில் இருக்கிறார் மதீனாவை விட்டு சென்று தன்னுடைய சமூகத்தார்களோடு இருக்கிறார் அநேகமாக நஜரான் பகுதியாக இருக்கும் இவர் இறந்து விடுகின்றார் கவனியுங்கள் இவர் இறந்து விடுகின்றார் இவரை புதைத்து விடுகின்றார்கள் மறுநாள் காலையிலே பார்த்தால் அந்த பிரேதம் மேலே இருக்கிறது மண்ணுக்கு மேலே இருக்கிறது ஏதோ முகம்மதுடைய தோழர்கள் சதி செய்து விட்டார்கள் என்பதாக அவர்கள் மீண்டும் ஆழமாக தோண்டி அந்த பிரேதத்தை பதிக்கின்றார்கள் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் சதி செய்திருந்தால் தோண்டி எடுத்து அந்த பிரேதத்தை விட்டிருப்பார்களா பிறகு ஆழமாக தோண்டி புதைக்கின்றார்கள் அடுத்த நாள் காலையில் பார்த்தால் மீண்டும் அந்த பிரேதம் வெளியே கிடக்கின்றது சொல்கிறார்கள் இது முஹம்மதுடைய செயலாக அவரை பின்பற்றியவர்களுடைய செயலாக இருக்கும் என்று மீண்டும் இரண்டாவது நாளை விட நன்கு ஆழமாக புதைக்கின்றார்கள் அடுத்த நாள் பார்த்தால் பிரேதம் மேலே வந்து விட்டது பிறகு மனித சக்தியால் எவ்வளவு தோண்ட முடியுமோ அவ்வளவு ஆழத்திலே தோண்டி அந்த பிரேதத்தை புதைக்கின்றார்கள் மறுநாள் பார்த்தால் பூமிக்கு மேலே வந்து விட்டது சொன்னார்கள் இது முஹம்மது செய்யக்கூடிய வேலை அல்ல இது இவருடைய செயலுக்கு கிடைத்த தண்டனை என்று சகோதரர்களே இத்தகைய வரலாறுகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நம்முடைய வாழ்க்கை வரலாற்றிலும் தொடர்ந்து பார்த்து கொண்டு தான் வருகிறோம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பது அவர்களது கண்ணியத்தை உயர்த்துவது இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வாக்கு சகோதரர்களே ஒரு தீமையிலும் நமக்கு நன்மை இருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவியின் மீது இட்டுக்கட்ட சம்பவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும் அதை நீங்கள் தீங்காக நினைக்காதீர்கள் அதிலும் உங்களுக்கு நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறினான் உண்மையான மூமின்கள் யார் உண்மையான முனாஃபிக்குகள் யார் என்று அல்லாஹ் வெளிப்படுத்தினான் சகோதரர்களே இது போன்ற சில மனதிற்கு கஷ்டமான நிகழ்வுகள் ஏற்படும் போது மனதுக்கு வேதனை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டிய அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம் யா அல்லாஹ் இந்த சோதனையில் எங்களுக்கு நன்மையை கொடு என்று பார்க்கிறோம் எத்தனை பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறை தேட ஆரம்பித்து விட்டார்கள் அதில் எத்தனை பேர் அந்த வரலாற்றிலே படித்த உண்மைகளை கொண்டு உள்ளத்தால் பண்பட்டிருக்கின்றார்கள் உள்ளம் திருந்து இருக்கின்றார்கள் இத்தகைய நன்மைகளும் இந்த தீமைகளுக்கு பின்னால் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதே நேரத்திலே இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியிலே சொல்லப்பட்ட ஃபஸ்தா பிமா துமர் அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹுடைய தீனை பற்றி அல்லாஹுடைய ரசூலை பற்றி மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த பொறுப்பிலிருந்து நாம் அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த அலட்சியத்தின் காரணமாகவும் பல சோதனைகள் நமக்கு வரலாம் ஆகவே நம்முடைய கடமை அல்லாஹுவை வணங்குவது மட்டுமல்ல அல்லாஹுடைய வணக்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பது நாம் முஸ்லிம்களாக மட்டும் இருப்பதல்ல இஸ்லாமின் பக்கம் அல்லாஹுடைய அடியார்களை அழைப்பது அல்லாஹுவை பற்றிய அல்லாஹுடைய ரசூலை பற்றிய உண்மைகளை அவர்களுடைய உண்மையான புகழ்களை அல்லாஹுடைய உயர்ந்த குணங்களை ரசூலுல்லாஹுடைய உயர்ந்த பண்புகளை மக்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான நேரம் இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமும் நேர்வழி பெற்று நேர்வழிக்கு காரணமாக நம்மை ஆக்கி அருள்வானாக அல்லாஹ்விற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் யார் தொந்தரவு தருகின்றார்களோ அல்லாஹுடைய தீனை யார் ஏசுகின்றார்களோ அவர்களுக்கு தகுந்த பாடத்தை படிப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புகட்டுவானாக அவர்களுடைய தீமைகளிலிருந்து கெடுதிகளிலிருந்து பொறாமை குரோதங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நம்மையும் உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம் சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்